பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து தூத்துக்குடியில் பிவிடி சிக்னல் அருகே மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் மாவட்ட துணைச் செயலாளர் ஜவஹர் தலைமையில் வழக்கறிஞர் அணி, மாநில துணைச் செயலாளர் ரமேஷ் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விலை குறைப்பு நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் தொடரும் எனவும் வழக்கறிஞர் அணி, மாநில துணைச் செயலாளர் ரமேஷ் பேட்டியின் போது கூறியுள்ளார். இது குறித்த காட்சிகள் இதோ. உயர்வை கட்டுப்படுத்து நடையை கட்டு, நடையை கட்டு, நாட்டை யாரும் நாற்காலி விட்டு, வஞ்சி காலே, வஞ்சி காலே, மத்திய அரசே, மாநில அரசே, ஏழை மக்களை வஞ்சி காலே. இன்று நம்மவர் திரு கமலஹாசன் அவர்கள் ஆணைக்கிடங்க அவர் ஆதரவோட தமிழ்நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் கேஸ் விலை மற்றும் பெட்ரோல் விலையை குறைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கள் கட்சியின் தொண்டர்கள் அமைதியான வழியில் ஏணி வழி போராட்டத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கோம். அதாவது திமுக ஆட்சியாக இருக்கட்டும், மத்திய அரசாங்கம் இருக்கட்டும், பதவியேற்கும் போது அவங்க சொன்ன ஒரே இது வந்து பெட்ரோல் விலை குறைக்கணும், மக்களை எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொன்னாங்க. கொரோனா ஆரம்பித்ததுலேருந்து மக்கள் பல துன்பங்களை இருக்கிறாங்க. இதில் பெட்ரோல் விலையும் மேலும் மேலும் அதிகமாக இருக்கிறதுனால அடிமட்ட மக்கள் வந்து எல்லா மக்களும் வர்றாங்க. இதனால் விலைவாசி உயர்வுகள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இதனால் இன்று நம்ம ஒரு ஐயா கமலஹாசன் ஆணைக்கிணங்க அவர் ஆலோசனை பேரில் தமிழ்நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் மக்கள் பிரச்சனைக்காண்டி எங்கள் மக்களின் கட்சி தொடர்ந்து இந்த மாதிரி மக்கள் போராட்டம் தொடர்ந்து செயல்படுவோம். இந்த போராட்டத்தின் மூலம் நாங்கள் சொல்லிக்கொள்வது என்னென்னா தொடர்ந்து பெட்ரோலையே குறைக்கணும், அப்படி இல்லைன்னா மேலும் இந்த போராட்டம் தொடரும், விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்த வேண்டும் என்பது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எங்கள் மக்களின் கட்சி சார்பாகவும் அனைத்து கட்சி சார்பாக நான் வலியுறுத்த ஒன்றே ஒன்று என்னென்னா விலைவாசியை குறைக்கணும், அதுக்கு அத்தியாவசிய தேவையான பெட்ரோலையும் குறைக்க வேண்டும் என்று நாடு தழுவிய ஒரே நேரத்தில் நாங்கள் போராட்டத்தை மேற்கொண்டிருக்கோம். தமிழ்நாடு முழுக்கும் இன்று ஒரே நேரத்தில் மக்கள் போராட்டத்தை வந்து கொண்டு செல்ல வேண்டிய மக்கள் பிரச்சனைக்காண்டி எதிர்கட்சிங்கிற மாதிரி இல்லாமல் எனி டைமும் எங்கள் மக்களின் கட்சி மக்கள் போராட்டத்துக்காண்டி தொடர்ந்து செயல்படும் என்னது சொல்லிக்கொள்கிறோம். அதனால் மக்களை பாதிக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இனி மக்கள் நீதி மய்ய கட்சி தொண்டர்கள் அவர்கள் வந்து வீதியில் இறங்கி போராட தயாராக இருக்கிற நேரத்தை சொல்லிக்கொள்கிறோம். இதனால் மாநில அரசும் மத்திய அரசும் உடனடியாக பெட்ரோல் விலையை குறைக்க வேண்டும் என்ற நேரத்தை சொல்லிக்கொள்ள கடன்பட்டிருக்கோம். இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த பொதுமக்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் மற்றும் பத்திரிகையாளருக்கும் காவல்துறையாளர்களுக்கும் எங்கள் கட்சி சார்பாகவும் எங்கள் நம்ம ஒரு சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று தூத்துக்குடியில் நம்ம ஆணையின்படி மக்களின் கட்சியின் சார்பாக பெட்ரோல் டீசல் மற்றும் கேஸ் சிலிண்டர் விலைவாசி உயர்வால் மக்கள் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை கண்டிப்பாக குறைக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எங்கள் கட்சியில் முதல் முதல்ல நாங்கள் ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் இதுதான். இன்னும் எங்களுக்கு ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரி நடந்துச்சுனா இன்னும் எங்கள் சார்பாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் மத்திய மாநில அரசை கண்டித்து நாங்கள் கேட்போம். மக்களுக்கு ஆதரவாக இன்றைக்கும் எங்கள் கட்சி உறுதியாக இருக்கும். ஈவன் மக்கள் நீதி மையம் தூத்துக்குடி மத்திய மாவட்ட துணைச் செயலாளர் ஜவஹர். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.